இன்னைக்கு நம்ம பச்சை பயிர் தட்டை பயிரெலாம் உடைக்கிற மெஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து மேட் இன் யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏல தயாரிச்சது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இது எங்கள் கைக்கு வந்து 60 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மையும் வீட்டில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டேபிள் அந்த மாதிரி எதுலையோ ஒன்று வச்சு நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம்னா, டைட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம பச்சை பயிரெல்லாம் தட்டைப்பயிரெல்லாம் போட்டுட்டு அது நம்ம சுற்றினோம்னா இது வழியாக வெளியே வந்து கொட்டும். நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் சரி, சின்னதாக வேணாலும் சரி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு கீழே அந்த கீ மாதிரி இருக்கிறத டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து தட்டைப்பயிர் தான் அடைக்க போகிறோம். வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே போட்டு அடைக்கக்கூடாது. லைட்டாக வறுத்தோம்னா நல்லா சூப்பராக இதில் வந்துட்டு நம்மளுக்கு தூள் தூளாக கிடைக்கும். இப்போ நம்ம தட்டைப்பயிர் வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அதை சுத்த சுத்த பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக உடஞ்சி வந்து விழுகும். ரொம்ப தூளாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம்னா பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கூட இருக்குது. அது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாக ரெண்டாக விழுகிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மிஷின் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நாங்களும் பார்க்குறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் கபெல்